ஓம் வணக்கம் அன்பனையர்களை நான் ஜோதிட ஜெயம்பலி பண்டிபுல வீசுகிறேன் தை மாத சிறப்பு பலன் மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் தை மாதம் பிறக்க உள்ளதுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் சொல்கிறோம் அது ஏனென்றால் சூரிய பகவான் மகர ராசியில் அடியெடுத்து வைப்பார் அதை நாம் உத்திராயண புண்ணிய காலம் என்று அழைக்கிறோம் சூரியன் தனது உச்ச வீடான மேஷ ராசியில் செல்லும் காலம் வரையில் பார்த்திங்கன்னா நான்கு மாதங்கள்ங்க இந்த நான்கு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப விசேஷங்கள் தை மாசி பங்குனி சித்திரை போன்ற தமிழ் மாதங்களில் நாம் செய்யலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை பூஜை வீடு கட்டுதல் விவசாயம் பார்த்தல் பயிர் விதைத்தல் மற்றும் அறுவடை செய்தல் திருமணம் வளைய மேற்கல்வி கற்றுக்கொள்ளுதல் புதிய தொழில் மற்றும் வேலை தொடங்குதல் போன்றவற்றை எல்லாமே நம்ம வந்து இந்த தை மாதத்தில் செய்யலாங்க தை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கக்கூடும் மகிழ்வித்து மகிழ் என்ற கொள்கையை கொண்டவரும் நம்பிக்கை வைத்து பிறரிடம் அதிகம் ஏமாறுபவருமான மிதன ராசி அன்பர்களே தை மாதம் தொடக்கம் பார்த்தீங்கன்னா முதலே உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அஷ்டம சனி பகவான் பிரச்சனை வந்து மெல்ல தாங்க விலகக்கூடும் கடன் தொந்தரவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் குறையும் பண பரிவர்த்தனை வந்து அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணத்தால் நிச்சயம் நீங்கள் உயர்வடைவீர்கள் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் ஏழாம் இட தொடர்பால் அதிக நன்மையான பலனை வந்து அளிப்பாருங்க உங்கள் தொழில்ஸ்தான அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்புங்க வேலை மற்றும் தொழில் வந்து நிச்சயம் மேன்மை அடையக்கூடும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க இதுவரை நஷ்டமடைந்த விஷயங்களில் வந்து இனி தடைகள் வந்து விலகுங்க கவலை தந்த தொழிலில் இருந்த அந்த கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து முடிவுக்கு வரக்கூடும் வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து அதனை சரி செய்வீர்கள் லாபம் மிகுதியாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க புதிய பொருள் உற்பத்தி திறன் வந்து அதிகமாகவே இருக்கக்கூடும் தொழில் வளர்ச்சி வந்து அடைவீர்கள் பணத்தட்டுப்பாடு நிச்சயமாகவே அகலக்கூடுங்க சிறு குறு வியாபாரிகள் கூட்டாளிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உணவு விற்பனையாளர்கள் சாலையோரம் கடை வைத்திருப்பவர்கள் நேரடியாக மக்கள் தொடர்பில் உள்ள வியாபாரம் செய்வர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனவரவு வந்து தாராளமாகவே இருக்கக்கூடுங்க குருவின் பார்வையால் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக உங்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுவீர்கள் பயிர் மற்றும் காய்கறிகள் நல்லதொரு லாபத்தை வந்து பெற்று பெற்றுத்தரக்கூடுங்க விவசாயத்திற்கு தேவையான புதிய பொருள் சேர்க்கை வந்து வாங்கி மகிழ்வுங்க உழவர்களுக்கு பெருமை மிகுந்த மாதமாகவே இந்த மாதம் வந்து அமையக்கூடுங்க மேலும் கட்டிட தொழிலாளர்கள் அடிப்படை கூலி வேலையாட்கள் வேலை சுமை வந்து அதிகரித்தாலும் வருமானம் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே அதிகரிக்குங்க பங்குச்சந்தை வந்து ஏற்றம் பெறும் மாதமாகவே விதனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு தேடும் ஆண் பெண் இருபாளருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிதி நிறுவனங்களிலிருந்து வேலை கிடைக்கும் சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள் உடன் வேலை செய்பவர்களிடம் வந்து பாராட்டு பெறுவீங்க நிதி உதவி வந்து உங்களுக்கு உண்டாகுங்க மேலும் மீடியா துறையில் உள்ளவர்கள் இன்சூரன்ஸ் துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் வேலை செய்பவர்கள் வங்கித் துறையினர் அரசாங்க வேலை பார்ப்பவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மிகுந்த மாதமாகவே இருக்கும் வருமானம் ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க வெளிநாடு மற்றும் வெளியூர் மாநிலத்தில் வந்து வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடுங்க வெளிநாடு செல்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடம் தொடர்பு எட்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சுப தொடர்புகள் வந்து இருக்க வேண்டுங்க ராகு பன்னெண்டில் குரு ஒன்பதில் சனி எட்டில் கடல் கடந்த பயணம் வந்து நிச்சயமாக மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மன அழுத்தம் வந்து இந்த வேலையில் வந்து நிச்சயமாகவே குறையும் மாதமாக இருக்கக்கூடுங்க திருமண வைபோகம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாகவே நடந்துருங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரன் மற்றும் புதன் அமர்ந்து உங்களுடைய களத்திர ஸ்தானத்தை வந்து வலுப்படுத்து வலு வலுப்பெற்று விட்டது மேலும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொன்னான பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் அழகான மன வாழ்க்கை வந்து நல்ல வரன்கள் மூலம் அமையக்கூடுங்க தாமதமான திருமணம் தற்போது மன மகிழுடன் நடந்தேறும் சுபமங்களம் உண்டாகும் மாதமாகவே இருக்கக்கூடும் ஆனந்த ஊர்வலம் திருமண வாழ்வில் ஏற்படும் மாதமாக இந்த தை மாதம் நிறைவேறக்கூடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பிரிந்த காதல் தங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு தாங்க உகந்த மாதமாகவே இருக்கக்கூடும் உங்களுக்கு உங்கள் ஐந்தாம் பாவகம் தாங்க காதலை பற்றி சொல்லக்கூடியது துலாம் ஐந்தாம் எட்டின் அதிபதி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை கிடைக்கிறது சுக்கரன் ஏழாம் இடல் இருக்கு அப்போ அஞ்சாம் இடமும் ஏழாம் இடம் தொடர்பில் இருந்தால் காதல்காரகன் நிச்சயமாக பல எதிர்ப்புகளை தாண்டி காதல் வாழ்வில் ஒன்று இணைப்பாருங்க காதலுக்கு வந்து கவிதை அழகு என்பதை போல உங்கள் காதல் காவியத்திற்கு பிரிதல் கூட புரிதலுக்கான அழகு தாங்க காதலர்கள் வெற்றி பெறுவீர்கள் காதலும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த கருத்து மோதல் அத்தையுமே விலகி அன்யுன்யம் அதிகரிக்கும் இல்லறம் நல்லறமாகவே இருக்கக்கூடுங்க குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைவீர்கள் புத்திர பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிற அஷ்டம சனியால் பல தடைகள் வந்து வந்தன இப்போது குரு பார்வையும் ஐந்தாம் இடம் வலுவாகவே உள்ளதுங்க தாமதமான பிள்ளை பெறு இப்போது தாராளமாக அமையக்கூடும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை பற்றி சொல்லக்கூடியதுங்க உங்கள் ஐந்தாம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் சுக்கரன் அங்கே குருவின் பார்வை கிடைக்கிறது மேலும் பாக்கிய ஸ்தானத்தில் குருவே அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு தாங்க பெயர் சொல்ல ஒரு பிள்ளை உண்டாகக்கூடும் குருவின் அருள் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்தான பாக்கியம் உண்டாகும் மாதமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அதாவது நான்காம் இடம் உங்கள் ராசி அதிபதி தாங்க உங்களுடைய புத பகவான் தான் உங்களுடைய நாலாம் இடம் அதிபதியாக வருவார் தை மாத தொடக்கம் முதலே வந்து பார்த்திங்கன்னா நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விசேஷமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கூடும் ஏனென்றால் இந்த கேந்திர பலம் வந்து உங்களுக்கு நன்றாகவே இருப்பதால் கேட்ட இடத்தில் வந்து பணம் கிடைக்கும் சொந்த வீடு கனவு நினைவாக கூடும் புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து வாங்கி மகிழ்வீர்கள் அதே போன்று உங்களுடைய வாகன மாற்றமும் நிச்சயமாக ஏற்படக்கூடும் குரு பார்வை ராசிக்கு இருப்பதால் பூர்வீக சொத்து புதையல் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இது அனைத்துமே வந்து கிடைக்கப்பவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மாதமாக தை மாதம் விளங்கக்கூடும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுத்து காட்டுவீர்கள் முயற்சியுடன் வெற்றி பெறுவீர்கள் சக நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சிறந்த மாணவர் என பாராட்டும் பெறுவீங்க கல்விக்காரகன் புதன் மற்றும் குரு வலிமை பெற்று இருப்பதால் மேற்கல்வி தொடர்பாக நல்ல ஒரு நட்பு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் அனுகூலத்தால் நன்மை அடைவீர்கள் குரு அருள் திருவருளாக கிடைக்கும் மாதமாகவே இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் மிதனராசி நண்பர்களுக்கு நரம்பு தொந்தரவு செரிமான பிரச்சனை தலைவலி அடி அடி விற்று வழி தீராத வலி அனைத்துமே சரியாக கூடும் ஏன்னா ஆறாம் பாகத்தில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறுவது வந்து உங்களுடைய நோயை வந்து கட்டுப்படுத்துவார் மருத்துவ செலவு வந்து குறையக்கூடும் உடற்பயிற்சியை வந்து அதிகமாக நீங்கள் செய்வீங்க சினிமா மற்றும் கலைத்துறை நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியோடு இருந்து வேலை செய்வீர்கள் தை மாத துவக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் அளவிற்கு உங்களுக்கு அதிக ஊதியம் வந்து கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய பட வாய்ப்பால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குரு பலனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரபலமும் அடைவீர்கள் அனைவரின் பாராட்டும் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுங்க அலைச்சல் அதிகரிக்கும் இன்னும் சனி பகவானோட அவர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரிடமும் நீங்கள் வந்து பகையை வந்து வளர்த்துக்கொள்ளக்கூடாதுங்க குரு பார்வை இருப்பதால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடும் மொத்தத்தில் இந்த தை மாதத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு குன்றின் மேலிட்ட விளக்கை போல ஜொலிப்பீர்கள் பொது வழிபாடு புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு மற்றும் பெருமாள் வழிபாடு தரிசனம் செய்யுங்கள் மதுரை மீனாட்சி அம்பாளை மனதார வந்து பிரார்த்தனை செய்யவும் நலம் உண்டாகும் శుభమస్తు నల్లదే నినేంగ